ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவில மார்க்க சட்டங்களை பற்றி தெரிகிற தௌபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். மையிலில்லாத்தி அல்லாஹ் யாருக்காக உலகத்தில் நலவுகளை செய்ய நாடினால் மார்க்க விஷயத்திலே சரியத்து சட்டங்களிலே அல்லாஹ் தெளிவை அவர்களுக்கு கொடுப்பான் என்று அந்த நபிமொழிக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவை தந்து நிறைய கைதுகளையும் பரக்கத்துகளையும் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை சேர்க்கக்கூடியவனாகும். கடந்த வாரங்களிலே நாம் குர்பானுடைய சட்டங்களை குறித்து சொன்னோம். மிக நீண்ட நிறைய சட்டங்கள் இல்லாத காரணத்தினால் இன்றைய தினம் நாம் தொடராக அங்கு கூறி வந்திருந்த அந்த தொழுகையினுடைய அந்த மசாலா நாம் சொல்கிறோம். சில தொழுகைகள் இருக்கிறது, அந்த தொழுகைகள் சுண்ணத்தாக்கப்பட்ட தொழுகைகளாக இருக்கிறது. நாம் அதை செய்வதன் மூலமாக அதிகமான நபில்களை நபிலான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அஸ்ஸலவாத்தில் மந்தூபா சுண்ணத்தாக்கப்பட்ட தொழுகைகள், இன்னும் புனித இரவுகளில் அந்த தொழுகைகளை நாம் தொழுது அந்த இரவை ஹயாத்தாக்குகிறது. முதல்ல அந்த நபீலான அந்த சுண்ணத்தான தொழுகைகளிலே ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறார். நுழைந்தவுடன் இரண்டு ரக்காத்தில் உட்காருவதற்கு முன்பாக இரண்டு ரக்காத்து தொழுகிறாரே, அந்த தொழுகைக்கு பெயர் ஒத்து சம்மா ஹாதிஹி ஸலா தஹியத்துல் மஸ்ஜித். தஹியத்துல் மஸ்ஜித் என்பார்கள். தஹியத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், சையிதா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே அவனுடைய காலடி சப்தத்தை நான் நுழைவதற்கு முன்பாக பிலாலுடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலிடத்திலே கேட்டார்கள், யா பிலால், சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி சப்தம் கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன அமல் செய்வீங்க? யாரும் சொல்லலாம், நான் என்ன அமல் செய்யறேன், இப்பெல்லாம் ஒழுங்கு செய்யணும், அப்பெல்லாம் ரெண்டு ரக்காத்து தொழுதுவேன், எப்பவுமே பொது செய்யணும், அப்பதான் நான் ரெண்டரை காத்து தொழுது விடுவேன், இதை தவிர என்னிடத்தில் வேற என்ன அமல் இருக்கிறது என்று பணிவோடு சொன்னார்கள். அப்ப நாம் ஒழுங்கு செய்துவிட்டு உள்ளே வருகிறோம், ஒரு இரண்டு ரக்காத்து தொழுகிறோம், அது தனியத்தில் மஸ்ஜிதாக ஆகிறது. ஒவ்வொன்றுக்கும் தனியை தோன்றிருக்கிறது. இதே சமயத்தில் காபத்துல்லாவுக்குள்ளே நாம் நுழைந்தோம் என்று சொன்னால் அங்க தனியத்தில் மஸ்ஜித் கிடையாது. அங்க தஹியத்துல் மஸ்ஜிதுல் ஹராம் என்னன்னு சொன்னா தவாஃப். காபத்துல்லாஹ்ல நுழைஞ்சா முதல்ல தவாஃப் தான் செய்யணும். உலகத்துல எந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த ரக்கா தொழுது தஹியத்துல் மஸ்ஜித் நமக்கு சுன்னத் என்றால், தவாஃபியுடைய அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைஞ்சால் அதற்குரிய தஹியத் என்ன தெரியுமா? தவாஃப். அப்ப ஒன்று ஒன்றுக்கு தஹியத் என்று இருக்கிறது. ஒரு முஸ்லீமை சந்தித்தாலும் கூட ஒரு காணிக்கை இருக்கிறது, என்னது? சலாம். சலாம், தஹியத்துல் முஸ்லிம் அஸ்ஸலாம். ஒரு முஸ்லிமை சந்திக்கிற பொழுது அவருக்குரிய தஹியத் என்னன்னு சொன்னா ஒரு காணிக்கை. காணிக்கைனா என்ன? அவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறோம், சலாம். நீ சலாம் சொல்றது ரொம்ப கம்மியா போயிடுச்சு, நீ சலாம் சொல்றது ரொம்ப கம்மியா போயிடுச்சு, சலாத்த அதிகம் அப்சுஸ் சலாம் பைனக்கும் சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாத்த பரப்புங்க, சலாத்தை பரப்புங்கள். எந்த அளவுக்கு இடைவெளி சலாத்து இருக்குன்னா ஒரு திரை வந்து விட்டார். இப்ப இந்த சோத்துல போய் அந்த சோத்துல அந்த ஆதியார பார்த்துங்க, அஸ்ஸலாம் இப்பதானே சொன்னீங்க, என்ன விளையாடுறீங்களா, ஒரே சலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்ப அங்கதானே வந்து என்ன பார்த்த எப்படிங்க தெரியுது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலாத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு இடைவெளி, ஒரு சலாத்திற்கு மற்றொரு சலாத்துக்குள்ள இடைவெளி எவ்வளவுதான்,
ஒரு மரமோ ஒரு கல்லோ ஒரு திரையோ ஏற்பட்டு விட்டு அந்த மனிதரை நீங்கள் பார்த்ததால் கூட நீங்க சலாம் சொல்லலாம். அதனால்தான் இமாம்கள்ட்ட அந்த அளவுக்கு பேணுதல் இருந்தது. ஷாபி மஜாபில் நீங்க பாத்துருக்கீங்க, ஷாபி மஜாபில் வந்து ஜும்மாவுடைய நாள்ல இமாமுக்கு வந்து மூணு சலாம் சொல்றது சொன்னது. ஒன்னாவது பள்ளிக்குள்ள நுழைஞ்ச உடனே இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும் சத்தம் இல்லாம. ரெண்டாவது மெம்பர்ல ஏறும்பொழுது சலாம் சொல்லிட்டு ஏறணும். ஊர்கள்லாம் பாத்துருப்பீங்க, மெம்பர்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர் எழுதினோம் சலாம் எழுதினு சொல்லணும். மெம்பர்ல ஏறினோட ஒரு சலாம் சொல்லணும், இங்க ஏறும் பொழுது ஒரு சலாம் சொல்லணும். ஆக மொத்தம் மூணு சலாம் ஆச்சு. அப்ப இன்னும் மூணு சலாம் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா ஒரு இமாம்கிட்ட பேடுதல் இருக்கணும். இப்ப அங்க வந்திருப்பாரு, வந்துடும் பொழுது அப்ப வந்து உட்கார்றதுக்குள்ள ஒரு திரை ஏற்பட்டிருக்கலாம், ஒரு தூணம் ஒரு திரை ஏற்பட்டிருக்கலாம். சரி, ரெண்டாவது ஏறுகிறார், ஏறுகிறது அந்த திரை ஏற்பட்டதுக்காக வேண்டி ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு சலாம் சொல்கிறார். சொல்லி ஏறி இப்படி திரும்பி உட்காருகிறார், அப்பொழுது ஒரு திரை ஏற்படுகிறது. பூமியங்களுக்கு மத்தியில சலாமை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில ஒரு சலாம் சொல்கிறார். அப்ப தஹியத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய காணிக்கை எது என்று சொன்னால் சலாம். சலாம நிறைய அஸ்ஸலாமு பரீவும் மினல் கிபர், யார் சலாத்த முந்துறாங்களோ, வாதியு சலாம், சலாத்தை யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு கிபர் இல்லைன்னு அர்த்தம், கர்வம் இல்ல. சலாம் சொல்லுங்க, சலாம் அஸ்ஸலாம் அரப்த மல்லம் தாரி, நீங்கள் அறிந்தவர்கள் அறியாத எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க. அப்ப தனியத்துள் மஸ்ஜித் ஒன்று இருக்கிறது, அதை தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதை நம்ம கேட்டதெல்லாம் செய்யணும் இருக்கலாமா இன்ஷா. அடுத்து நாம் வந்தோம், உள்ளே நுழைந்தோம், உள்ளே நுழைந்த உடனே பறந்து தொழுதுட்டோம், அல்லது ஏதாவது ஒரு தொழுகையை தொழுதுட்டோம், ஆனா தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற நியத்தை வைக்கலன்னு சொன்னா, நாம் உட்காராம தொழுதோம் என்று சொன்னால், அப்பொழுது அந்த பறந்துமே தஹியத்துல் மஸ்ஜித் தான் நமக்கு ஆயும். அந்த சுன்னத்துமே நமக்கு எப்படி ஆயிரும், தஹியத்துல் மஸ்ஜித் ஆயிரும். சரி, ஒரு மனிதர் உட்கார்ந்து விட்டார், உட்கார்ந்து விட்டு தொழுதான்னு ஒரு பிரச்சனை இல்லை, பலா பேசி அதுல எந்த வித குற்றம் இல்லை. ரெண்டாயிரம் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகலாம். அதே போன்று ஒரு மனிதர் ஒது செய்கிறார், ஒது செஞ்சிட்டு ஒழுங்குட சுண்ணத்துக்கள் துடைக்காம இருக்கிறது ஒரு சுண்ணத்து இருக்கு. ஒது செஞ்சிட்டு ஒது செஞ்ச அந்த தண்ணீரை துடைக்காமல் இருப்பது ஒரு சுண்ணத்து. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணீரின் மூலமாக நிறைய பாவங்கள் என்னது, சிறு சிறு பாவங்கள் வெளியேறுகிறது. இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட அவங்க வரலாறு, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தான். எந்த அளவுக்கு ஆற்றல் சொன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்தான். ஒரு மனிதர் ஒழுவு செய்யும் பொழுது அவங்க பாவம் கரையிறத பார்ப்பாங்க. ஒரு மனிதர் ஒழுவு செஞ்சிட்டு இருந்தா அவருடைய பாவம் அந்த அந்த தண்ணீரோடு அவருடைய பாவங்கள் ஒழுகுவதை பார்ப்பார். துடைக்காமல் இருந்தால் நல்லது, ஏன்னா அது பாவ கரைகளை நமக்கு இல்லாமல் ஆக்குகிறது. அந்த அந்த ஒழு செஞ்ச தண்ணீர் காய்வதற்கு முன்பாக ரெண்டரக்கா தொழுவது இருக்கிறது, அது வந்து தஹியத்துல் வுது. ஒழு செஞ்சோம், ஒழு செஞ்சுட்டு வந்தோம், பள்ளிக்குள்ள வந்து சொன்னோம், ரெட்டை நன்மை கிடைக்கிறது. தஹியத்துல் மஸ்ஜிதும் கிடைக்கிறது, தஹியத்துல் வுதுவும் கிடைக்கிறது. ஒழுவோடு இருக்கும் அல்ல நமக்கு ஒரு பாக்கியத்தை தரும். எப்பவுமே ஒழுவோடு இருங்க. ஒழுவோடு இருந்தேன்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில் அல்ல நிறைய பழக்கத்தை செய்வான். எந்த நேரத்துல நமக்கு ஒதுவோடே அல்லா நம்ம அந்த மரணத்தை வர வைப்போம், ஒரு பெரிய சவாபம். வறுமை இல்லாமல் போகும், நோய் நொடிகள் இல்லாமல் போகும், நம்முடைய ஒளி நம்முடைய அல்லாஹனுடைய உடம்பு நம்முடைய உறுப்புகளிலே அல்லா ஒளிமயத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்ம எழுதினோம், ஒது முறிந்து விட்டது என்று சொன்னால் ஒது செய்துட்டு இருப்போம், அது ஒரு நல்ல காரியம். பள்ளியாசலுக்கு வந்தாலும் ஒது செய்யுங்கிறது இல்லை, கடையில இருக்கிறோம் ஒதுவோடு இருங்க. செல்கிறீர்கள் பொதுவோடு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கிற ஒரு கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை கலையிடக்கூடாது என்றெல்லாம் நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படும். அவை அந்த பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தந்தது புரிவான நல்ல பாக்கியம் தானே. குளிர் ஒரு சட்டம் கிரகம் பின்னாடி சொல்லுவோம்,
அடுத்து அவன் காய்வதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், அந்த ஒதுவுடைய ரெண்டரக்காத்துல சில தொழுதெல்லாம் தொழுதா அதுக்கு தனிய துபு புது என்று பெயர். சரி முடிஞ்சிச்சு. அப்ப இந்த தொழுகை நம்ம பேணதெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுவாங்க, தனியத்து உதுவையும் செய்யணும், தனியத்து மசீதையும் செய்யணும். வீட்டுல இருக்கும் பொழுதும் அந்த தனியத்து உது என்ற தொழுகைக்குத்தான் பிலாதுல் என்ற சொர்க்கத்திலே அவங்க சொல்கிற அந்த காலடி சப்தத்தை கேட்கிற பாக்கியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறது. அடுத்து துஹா தொழுகை என்று ஒன்று இருக்கிறது, சலாத்து ரிஸ்க் என்பார்கள். ரிஸ்க் விஸ்தீர்ணமாகிறதுக்கு யாருக்காவது வியாபாரங்களிலே யாருக்காவது தொழிலே கஷ்டம் ஏற்பட்டால், ரிஸ்கிலே ஒரு குறைவு ஏற்பட்டால், கொஞ்சம் ரிஸ்க் விஸ்தீர்ணம் இல்லாமல் இருந்தால் அந்த மனிதர் சலாத்து ரிஸ்க் என்கிற சலாத்து துஹாவை சொல்லும். பெருமானா சல்லாலை சொன்னாங்க அதுல வந்து நாலு ரக்காத்து தொழுகிறது ரொம்ப நல்லது, அதுல கூடுனது 12 ரக்காத்து. ஒத்து சம்மா ஹாதி சலா சலாத்து துஹா சலாத்து இஷ்ராக்கு ஒரு தொழுகை இருக்குது. ஏன்னா பெருமானா சல்லாலை சொன்னாங்க சுபு தொழுது முடிந்து விட்டு அதே இடத்துல இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் அதே இடத்துல இருந்து ஒரு ரக்கா தொழுதுன்னு சொன்னா உம்ரா செய்த நன்மை அனுதயம் கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப அந்த தொழுகையும் இந்த சுஹா தொழுகையும் ஒன்றுதான் என்கிறார்கள். சில நேரம் அதுக்கு இஷ்ரா சுருவக்கூடிய நேரத்துல வர்றதுனால அதுக்கு இஷ்ராக்குன்னு ஒரு பேர் சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட அதீதிகளில் சொல்லப்படுகிற செய்தி என்ன என்று சொன்னால் அந்த ரெண்டு தொழுகையும் ஒன்றுதான். ஒரு மனிதர் 8 மணிக்கு தொழுதாலும் அது துஹாவுடைய தொழுகையாகும். 12 நம்ம 8 மணி வரையும் தொழுகலாம் அப்படின்னு சொன்னா இது 1 மணிக்கு 1:15 பாங்க சொல்றாங்க, 1:20 பாங்க சொல்றாங்க. நம்ம 1 மணி வரையும் நம்ம தொழுகலாம், ஆனா வேண்டுதல் 12 வரைக்கும் என்ன தொழுகலாம், 1 மணிக்கு மேல தொழுக கூடாது. ஏன்னா சூரியன் நடுவானத்துல வந்துடும், ஏன்னா அது நமக்கு தடை செய்யப்பட்ட நேரம். நம்ம இங்க பாக்குற நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க, 1 மணிக்கு வர்றாங்க, லோகர் பாங்க சொல்லல இருந்தாக்கா தொழுகிறாங்க, அந்த நேரத்தை தொழுக கூடாத நேரம். சூரியன் நடுவானத்துல இருக்கிற தகையத்தில் மசீதும் அடைஞ்ச கூடாது, தொழுக கூடாது. ஏன்னா அந்த 20 நிமிஷம் ஒரு குறைஞ்சது ஒரு காமணி நேரம் வேண்டுதலான நேரம். அந்த சூரியன் நடுவானத்திற்கு வந்து ஒரு காமனால கழிச்சு தான் அந்த பக்து என்ன செய்வாங்க, நுகருடைய பக்து வரும். அதான் சூரியன் சம்பந்தப்பட்ட அந்த பொதுவாகவே சூரியன் உதயமாகிற பொழுதும் சரி மறைகிற பொழுதும் சரி நடுவானத்தில் வருகிறவங்க சூரியனை மையமா வச்சு நம்ம எதுவும் எழுதிவிடாது செய்யக்கூடாது. நம்ம சூரிய வணக்கம் செய்யல, சந்திர வணக்கமும் செய்யல, ஆறுகளை வணங்கல, நாம் எதையும் வணங்கல, அல்லாவதான் வணங்குறோம் என்கிற காரணம். இந்த மனிதர் வந்து சூரியன் நடுவுல வந்தவன தொழுகிறான் மக்கள் மாற்றுமையர்கள். அப்ப சூரியனுடைய ஆராதனை ஒன்று இருக்கு போல தெரிந்து நினைத்துக் கொள்வார்கள். அதனால் முற்றில் நமக்கு கிடைச்சது தடையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சூரியன் அந்த அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன சொல்லிட்டோம், துஹாவுடைய தொழுகை. அந்த துஹாவுடைய தொழுகை 12 ரக்காத்துகள் கூடுதல். பெருமானா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா யாருக்கா தலைச்சிட்டு தொழுகை வளமையா தொழுதுட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க, வளமையாக யார் தலைச்சிட்டு தொழுகிறாங்களோ அவன் ஒரு நாள் விடுபட்டு போய்விட்டது என்று சொன்னால் அவன் துஹாவில் அந்த 12 ரக்காத்தை தொழுதான்னு சொன்னா தலைச்சத்துடைய தொழுகை நன்மை கிடைக்கும். வளமையா தொழுகிறவங்களுக்கு தலைச்சத்து விட்டுட்டா யார் துஹா தொழுது அதுல சேர்த்துக்கலாம் இல்ல, வளமையா ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்காரு, ஐயோ இன்னைக்கு நம்ம மறந்துட்டவன், அப்படி ஒரு மனிதர் நினைத்தால் அந்த துஹாவுடைய கையத்தில் அந்த தலைச்சத்து தொழுகை அந்த 8 ரக்கா தொழுகைகள் அந்த தொழுகைகள் சொன்னா அவர்களுக்கு தலைச்சத்திலேயே அந்த நன்மை என்ன செய்யும் கொடுக்கப்படும். இப்படி நீங்க தொழுதுகளை செய்தா அவங்களை என்ன செஞ்சிருவான், தகஜத்துக்கு எழுதி விடுவான். ஏன்னா குமரலியல் நான்கு என்று சொல்லப்படுகிறது, அவங்க தூங்கும் பொழுது செய்தாவது எழுதி விடுவானா, செய்தாவது எழுதி விடுவானா, ஏன் நல்ல காரியமே பண்ண மாட்டே நல்ல காரியமா பண்ற மாதிரி தெரியுதுன்னு கேட்டான். அப்படி ஒரு தடவை உங்களை எழுதி தூங்க வச்சுட்டேன், அதை நினைச்சு 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 அழுது அல்லாட்ட பார்த்துட்டு நீ 2.5 தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்கும் அதை விட பண்பனு அல்லாட்ட கிடைச்சிது, அதனால நீங்க என்ன செய்யுங்க நல்லா இருப்பீங்க எழுந்து தொழுதுங்க, ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கி போட்டோம், நீங்க அதை மறந்து தூங்குனீங்கன்னு வைங்க, அதை நினைச்சு 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 அல்லாவிட தௌபா செஞ்சு உங்களுக்கு தொழுதா ஒரு 10 நன்மை கிடைக்கும்னா 1,00,000 நன்மை எழுதி இருந்தீங்க வாங்கிடுவீங்க, அதனால எழுப்பி விட்டதாக ஒரு வரலாறு சொல்வாரு. அப்ப அந்த அளவிற்கு செய்தான் நம்மை உறக்கம் தகஜத்து நேரத்தில் உறங்க வைத்தான் என்று சொன்னால் நம்ம அதற்கு செய்தானோடு போரிட வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை உறங்க வச்சுட்டல்ல அதுக்காக நான் 8 ரக்காத் தொழுகிறேன் பார் என்று நாம் செய்தானோடு இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாலிகள் போராடினார்கள்.
சரி, அடுத்த தொழுகை இஸ்திகாரா. தேவையை நாடி தொழுகிற தொழுகை. பெருமானா சல்லல்லாஹு ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு சொன்னா வாதலையில சலா தொழுகை பக்கம் நினைச்சிடும், தொழுகையில நின்றுவோம், தக்கீர நின்றுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, முதல்ல அல்லாஹ்ட்ட முறையிடுவோம், அப்புறம் தான் மக்ரூஃப்கள்ட்ட. முதல்ல ஹாலி படைச்சவன் யார், அவன்கிட்ட போய் முறையிட்டு தான், அதுக்கப்புறம் தான் ஆபீசரு, அதுக்கப்புறம் தான் என்னது எல்லா கவர்மெண்ட்ல உள்ள ஆள்கள்ல போறது. அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள் இஸ்திகாரா, தேவையை நாடி தொழுகிற தொழுகை இரண்டு ரகாத். அதுக்கடுத்து ஹாஜத்து நபீல், ஏதாவது ஒரு ஹாஜத் இருக்குது, அல்லாஹ் இப்படி எனக்கு ஒரு என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல ஒரு வரம் கிடைக்கணும், ஹாஜத்து நபீல் சொல்லுவலாம். அல்லாஹ் என்னுடைய மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஹாஜத்து நபீல் சொல்லுவலாம். நான் இப்போது பயணம் போறேன், அந்த பயணத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும், நான் ஹஜ்ஜிக்கு இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு உடனடியா எனக்கு வரணும், இப்படி எல்லாம் நம்முடைய என்ன என்ன அழகான தேவைகள் இருக்கிறதோ அதை நாடி ஆஜத்தில் நம்பி சொல்லலாம். அதுவும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் குறைஞ்சது ரெண்டரை காண்டு, கூடலது எவ்வளவுதான் செய்யலாம் சொல்லலாம். இஸ்திகாரா குறைஞ்சது ரெண்டரை காண்டு, அதே மாதிரி ஆஜத்து நம்பியில் இரண்டரை காட்டாக இருக்கிறது. அடுத்து நமக்கு எல்லாம் தெரியும், ரமலானுடைய காலங்கள்ல அதிகமான வணக்கம் செய்யறது, இரவுல இருந்து வணங்குறது, கடைசி பத்து இரவுகள்ல அதுவும் நமக்கு உற்சாகப்பான அமலாக இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமானது ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய இரவும் அஜி பெருநாளுடைய இரவு, நோன்பு பெருநாளுடைய இரவு இருக்கிறது துவா மக்பூலியத்தான ஒரு இரவு. நிறைய நன்மைகளை அல்லாஹ் அந்த இரவில வைத்திருக்கிறான். இப்ப அந்த இரவு இவ்வளோ அஜி பெருநாள் வரும்போது அந்த இரவு நம்ம என்ன செய்யணும், வணங்கணும், இரவுல தஸ்பி நன்றி சொல்லணும், வீட்டில் இருக்கும் நிறைய தஸ்பிகளை செய்யணும், அதுவும் நமக்கு என்ன செய்யப்பட்டது. அதே போன்று துல்ஹஜ்ஜினுடைய பத்து இரவுகள் குறை இருக்குல்ல, துல்ஹஜ்ஜினுடைய மாசம் ஒன்னாவது இரவுல இருந்து ஒன்பது பத்து இரவுகள்லையும் நிறைய புஸ்தகப்பான தஹஜ்ஜத்துல ஓதுவோம், குர்ஆன் நிறைய ஓதுங்க, நிறைய நல்ல அமல் செய்யுங்க. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் இந்த பத்து நாள்ல செய்கிற அமலினுடைய நன்மை இருக்கிறது, வேற எந்த நாள்ல செஞ்சாலும் அந்த அளவுக்கு நன்மை கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்த ஹஜ்ஜுடைய அந்த மாதத்துல அந்த பத்து இரவுகள் ஆதிகள் எல்லாம் மக்காவில இருந்து அமல் செய்கிற அந்த இரவுல இந்த பத்து இரவுகளை பெற ஒன்றுல இருந்து ஹஜ்ஜ தொழுவு முடிஞ்சா தொழுவுங்க, குர்ஆன் நிறைய ஓதி கத்தம் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, அதே மாதிரி நிறைய தஸ்பீகள் சலவாத்துகள் நோன்பு இருக்க முடிஞ்சா இருங்கள். அதெல்லாம் நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவுல நம்ம வணங்குறது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதே போன்று இது போன்ற சொன்ன இரவுகள் இருக்கிறது, அந்த இரவுகள்ல நாம் மக்களை தொழுவதற்கு அறிவிப்பு கொடுக்காமல் அவர்களாக ஒரு ஜமாத்தாக ஒன்று கூடினால் அப்ப ஜமாத்து நடக்கலாம். நம்ம நோம்புல தஸ்பி தொழுவு நடக்கிறோம், அது ஒரு அறிவிப்பு செய்யக்கூடாது, தஸ்பி தொழுவு வாங்கினேன் நமக்கு ஒரு தொழுகை இல்லை, ஆனா அவங்களா வந்தாங்கன்னு சொன்னா அழைக்கப்படாமல் வந்தார்கள் அப்படிதான் அந்த குடும்பமாக தொழுவை நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம நினைக்கல இல்ல, அந்த அவங்களா வரும்பொழுது ஒரு ஜமாத்தாக நின்று தொழுவதற்கு மார்க்க நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. அடுத்ததாக தொழுகையினுடைய அந்த வரிசையிலே உட்கார்ந்து தொழுகிற தொழுகை, இந்த தொழுகை கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கசப்பாக தான் சிலவங்களுக்கு இருக்கிற மார்க்க சட்டம் இதுதான். எது என்று சொன்னால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிற்பதற்கு ஒரு மனிதனுக்கு சக்தி இருந்தால் அவனுக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா தொழுகையினுடைய அர்க்கானுகளில் தொழுகையுடைய ஷர்த்துகளில் கியாம் என்பது மிக முக்கியமானது. கியாம் நிக்கம், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தங்கடங்கள் இருக்கலாம். ஒரு மனிதருக்கு நிற்க முடியாத தங்கடம் இருக்கலாம், ஒரு மனிதருக்கு ஒரு ரூக்கு செய்ய முடியாத தங்கடம் இருக்கலாம், ஒரு மனிதருக்கு சஜ்தா செய்ய முடியாத தங்கடம் இருக்கலாம், ஒரு மனிதருக்கு சஜ்தா அத்தஹியாத்திலே காலை மடக்க முடியாத ஒரு தங்கடம் இருக்கலாம். எந்த தங்கடத்துக்கு தொடர்பாக நம்ம எப்படி செய்ய முடியுமோ அதுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். உதாரணமா ஒரு ஆளுக்கு முட்டு மடக்க முடியாது, அதுக்காக டோட்டலா நினைச்சு உட்கார்ந்துட கூடாது. அந்த முட்டு மடக்க முடியாததுக்கு என்ன தீர்வோ அந்த அந்த அர்க்கானை மட்டும் நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரலான தொழுகை உட்கார்ந்து தொழக்கூடாது, நிற்கிறது சக்தி இல்லை, கீழே விழுந்துருவோம், கம்பு ஓடிதான் நம்ம தொழுக முடியும், அப்படி உள்ள உட்கார்ந்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மனிதர் உப்பு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அப்படி உப்பு நேரத்தை உட்கார்ந்துக்கலாம், நிக்க முடியும், எவ்வளவு நேரம் நிக்க முடியும், ஆனா என்னால் எழுத முடியாது, ருக்கு செய்ய முடியாது என்கிறவர் ருக்கு நேரத்தை உட்கார்ந்து கொள்ளலாம். சஜிதாவுக்கு காலை மடக்க முடியாது என்று சொன்னால் அப்பொழுது நிஜையெல்லாம் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, தரையில உட்கார்ந்து கொள்ளலாம், தரையில
பெருமானா சல்லாசன் தலையில தான் உட்கார்ந்து தொழுதான். அப்ப நாற்காலி தான் இல்ல, குருசி எல்லாம் இல்ல, ஆயத்தில் குருசி தான் இருக்குது, சலாத்தில் குருசி இல்ல. ஆயத்தில் குருசி தான் என்னது குர்ஆன்ல இருக்கு, சலாத்தில் குருசின்னு ஒண்ணு என்னது இல்ல இல்ல. ஆகவே அந்த இப்ப வந்து இந்த பிரச்சனை இருக்கிற தமிழகத்திலும் பல்வேறு பகுதியில இது ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. நாற்காலி இருந்து தொழுகலாமா? அப்ப நாற்காலி இருந்து தொழுவது அந்த ஹுக்கும் என்ன அப்படிங்கிற பொழுது பல இதுகள் இருக்குது. அதுல வந்து நமக்கு எவ்வளவு தங்கடம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன தொழுகணும். பெருமானா சல்லாலி சொன்னாங்க, பரவலான தொழுகை இருக்கிறது, அந்த பரவலான தொழுகையில வந்து நாம உட்கார்ந்து தொழுக கூடாது, நின்று தொழுகணும். யாருக்கு அசௌகரியமாக இல்லாத ஆரோக்கியமானவர்கள், அசௌகரியம் உள்ளவங்க பிரச்சனை இல்லை, உட்கார முடியாது, தலையில என்னால உட்கார முடியாது, பிரச்சனை இல்லை. ஆனா நஃபீலான தொழுகை இருக்கிறது, வாஜிப் பித்ரு வாஜிப் நின்றுதான் தொழுகணும். எனக்கு முழு நன்மை கிடைக்கும். ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் உட்கார்ந்து தொழுதா முழு நன்மை கிடைக்கும். அசௌகரியம் இல்லாம ஒரு மனிதன் உட்கார்ந்து தொழுதானா பாதி நன்மை தான் எனக்கு கிடைக்கும். சரி, ஒரு மனிதர் சுண்ணத்தான தொழுகைக்கு நல்ல கவனிக்கணும், பரந்து வாஜிபுக்கு தான் நின்று தொழுகிறது, பரந்து கட்டாயம். சுண்ணத்தான தராய் இருக்குது, தராய் உட்கார்ந்தே தொழலாம், தராயில உட்கார்ந்தே தொழலாம். ஏன்னா நபீலான தொழில் சுண்ணத்தான தொழுகை. அப்ப சுண்ணத்தான தொழுகைகள் நாம் உட்கார்ந்து தொழுகலாம், ஒரு ரக்காத் நின்று தொழுதோம், ரெண்டாவது ரக்காத்துல எந்திக்க முடியல, அப்படியே நினைச்சுக்கலாம் உட்கார்ந்துடுவோம். தராவில பாக்கிறோம்னா முதல் ரக்காத் நின்று தொழுவாங்க, அப்புறம் ரெண்டாவது ரக்காத்துல எந்தி உள்ள உட்கார்ந்து அப்படி தொழுகலாம், தரையில உட்கார்ந்து தொழுகிறாங்க. அதே மாதிரி விகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாபத்தின் மீது தொழுதுறாங்க. இப்ப சொல்றாங்க நிறைய பேர்கள் இப்படி ஒரு ஹுக்கும் இருக்குது, நாக்காலே தொழுகிறாங்கல்ல, அந்த தொழுகை வந்து பெருமானா சல்லாலே சொல்ல அந்த வாகனத்திலிருந்து தொழுதுறாங்க, அந்த ஹுக்கும் வச்சுக்கலாம். அதனால காலை கீழே போட்டு நம்ம தொழுகிறோம்ல, அந்த தொழுகை வாகனத்திலிருந்து அப்படியும் சில இமாம்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. வாகனத்திலிருந்து தொழுகிற தொழுகை தான் நம்ம இன்னைக்கு நாற்காலிருந்து தொழுகிற தொழுகை என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவலான தொழுகைகளை வாகனத்திலிருந்து தொழ மாட்டாங்க, வாஜிபான தொழுகையிலும் வாகனத்திலிருந்து தொழ மாட்டாங்க. அதே போன்று வித்ரு தொழுகை, சில தொழுகைகள் நதிர் தொழுகை இருக்குதுல்ல, நதிர் தொழுகைனா யாரெல்லாம் எனக்கு இந்த காரியம் நடந்தேன்னு சொன்னா நான் அல்லாவுக்காண்டி ரெண்டு ரக்காத்து தொழுகிறேன்னு சொன்னா அந்த தொழுகை வந்து பரவலான தொழுகை மாதிரி, அந்த தொழுகையை நம்ம எடுத்து உட்கார்ந்து தொழுகக்கூடாது. அதே போட்டு ஒரு தொழுகை இன்னொரு விஷயம் கவனிக்கணும், ஒரு ஆள் வந்து சுண்ணத்தான தொழுகை தான், இப்ப இஷா தொழுகிட்டு இருக்கிற இஷாக்கு பின்னாடி தான் சுண்ண தொழுகிறாரு, சுண்ணத்திலும் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டார், தக்பீர் கட்டுறதுக்கு பின்பாக ஏதோ ஒரு போன் அடிக்குது, முக்கியமான ஒரு ஒரு காரை என்ன செஞ்சோம் தெரியலையே, ஒரு காரு நம்ம நிப்பாடி வந்தவங்களுக்கு கார் சாவி வச்சு அவிழ்த்துட்டார். இந்த அவிழ்த்தார்கள் அவர் நபீலான தொழுகையை நிறைவேற்றாமல் முடித்து விட்டார, இந்த தொழுகையில் தொழுவதில் ஒரு கட்டாயம். ஒரு நபீலான தொழுகைய நமக்கு நபீல இருந்து கட்டாயம் கிடையாது, ஒரு நபீல தொழுது முடிச்சுட்டாருன்னு சொன்னா அந்த நபீலான தொழுகையை திரும்ப தொழுவதே நமக்கு என்னது வாஜிபு, நல்ல விளங்கிக்கணும். அப்ப இந்த மாதிரி வாஜிபான தொழுகை விட்டுட்டு வந்தோம்னா அந்த தொழுகையை உட்கார்ந்து தொழுக கூடாது, இத்திரு தொழுகையை உட்கார்ந்து தொழுக கூடாது, வாஜிபான தொழுகையை உட்கார்ந்து தொழுக கூடாது, நகர் தொழுகையை உட்கார்ந்து தொழுக கூடாது. ஒரு நஃபீல முடிச்சு அது வாஜிபாயிட்டனா அந்த தொழுகையை நாம என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து தொழுக கூடாது. அதே போன்று ஏதாவது தங்கடம் ஏற்பட்டது, தொழுகை வாகனத்திலிருந்து பெருமானா சல்லாலேசம் சொல்லிருந்தார்கள், கீழே இறங்கினால் ஏதாவது விசஜந்துகள் வந்துவிடும், கீழே இறங்கினால் எதிரிகளுடைய பயம் ஏற்பட்டுவிடும், கீழே இறங்கினால் வனவிலங்குகள் நம்மை கடித்துவிடும் என்று பயந்தால் அந்த மனிதர் வாகனத்திலிருந்து தொழுது கொள்ளலாம். பெருமானார் சல்லாலே சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதர் கீழே இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, கார்ல ஒரு ஆள் வயதானவர் வந்திருக்கிறாரு, தொழுகணும் நினைக்கிறாரு, காரை நேரம் நினைச்சிட்டாரு, டிராப் பண்ணிட்டாரு, இப்படா நேரம் நினைக்கிறாரா, இறங்கி வர முடியாது, யாரும் இல்லை, அப்பா அவங்க ஒண்ணு செஞ்சிடலாம், உட்கார்ந்துட்டே தொழுகலாம் பரவலான தொழுகை. ஏன்னா ஏற்றி விடுறதுக்கு ஆள் இல்ல, இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல, இங்க வந்து என்ன செய்யலாம், அவர் தொழுகலாம். அதே சமயத்தில்
ஒரு சுன்னத்தை மொக்கதா இருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுன்னத்தை மொக்கதா கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத்தை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறங்கித்தான் நினைவாங்க தொழுவாங்க. சுபூனே முன் சுன்னத்து இருக்குது, அது இறங்கி தொழுகணும். நம்ம வாகனத்தில் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அது அது ரொம்ப ஏற்றமான தொழுகையாக இருக்கிறது. அதே போன்று நாம் ஒரு வாகனத்திலே செல்கிறோம் என்று சொன்னால், நாம் எந்த எந்த திசையை நோக்கி செல்கிறோமோ அந்த திசையில நாம் என்ன செய்யலாம், நாம் நம்முடைய முகத்தை முன்னோக்கி என்ன செய்யலாம், தொழுகலாம். அடுத்து கப்பலிலே தொழுகிற தொழுகை, அடுத்து வரும் அடுத்து வரும் கப்பலில் தொழுகிற தொழுகை, அதே போல ஏரோப்ளைன்ல தொழுகிற தொழுகைகள் மாறிட்டு அது எப்படி என்பது நமக்கு சட்டம் இருக்கிறது. இன்ஷால்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே நாம் தொடர்வோம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த நம்மை முன்னோக்கி வரக்கூடிய அந்த அந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த பிறைகளிலே நல்லவன் செய்யக்கூடிய பாக்கியம் முடிவான